தமிழகத்தில் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகள் வணிக வளாகங்கள் இன்று முதல் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் முழு கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இன்று முதல் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் வரை முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, கைகளை கழுவுவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா்.